1-1-2022 ஆரம்பிக்கக்கூடிய கன்னியா லக்னத்திலிருந்து ராசியாக பார்க்கின்ற சமயத்தில் விருச்சகம் கேட்டை நட்சத்திரத்தில் உதயமாகக்கூடிய இந்த ஆண்டு மக்களுக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஆனாலும் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், குருவானவர் இந்த கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் இடத்திலும், சனியானவர் 5ஆம் இடத்தில் இருப்பதும், கேதுவானவர் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் கண்டிப்பாக இந்த ஆண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆண்டு இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ராகுவானவர் கண்டிப்பாக 9ஆம் இடத்தில் கன்னியா லக்னத்துக்கு இருப்பதையும் கணக்கில் கொண்டு பொதுவாகவே 10ஆம் மாதம் வரைக்கும் பொறுமையாக காக்கக்கூடிய அமைப்பு காணப்படும். கண்டிப்பாக இந்த கொரோனா மற்ற நோய் உபத்திரங்கள் கண்டிப்பாக மார்ச் மாதத்திலிருந்து பொதுவாக உலகத்திற்கு சுபிச்சத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தந்தாலும் தீவிரவாதங்கள், பஞ்சபூத ஸ்தலங்கள் பாதிப்புகள், அதாவது பஞ்சபூதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஸ்தலங்களிலே பஞ்சபூதத்தால் ஏற்படக்கூடிய உலகத்தில் பெரும் கொடுமையான அமைப்புகள், நிலநடுக்கங்கள், கடல் உள்ளே வருவது, தீயால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் மிக கவனமாக பார்த்து கொள்வதும். ஏனென்றால் விருச்சக ராசி என்பது செவ்வாய் ராசியில் உதயமாகக்கூடிய ராசி என்பது கன்னியா லக்னத்திலிருந்து விருச்சக ராசி என்பது இந்த உதயமாகக்கூடிய 1ஆம் தேதி உதயமாகக்கூடிய கேட்டை நட்சத்திரம் செவ்வாவுடைய ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நெருப்பு, நிலநடுக்கங்கள், தேவையில்லாத பாதிப்புகளை மக்கள் மனதில் ஏற்படும். ஆயுத உற்பத்திகள், அதே போல் ஆயுதங்களை பிரயோகப்படுத்த போர்கள் போன்ற விஷயங்கள் உலகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஏற்கனவே நம்மளுடைய மிலிட்ரியில் இருக்கக்கூடிய தலைமையுடைய பாதிப்பெல்லாம் ஏற்பட்டதை கண்டோம். கண்டிப்பாக இந்த வருடத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களெல்லாம் ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வருவதுதான் பெரும் அதிகாரிகள், தலைவர்கள், பெரிய பிரபலங்கள், சினிமா இண்டஸ்ட்ரியில் போகிற எந்த துறையில் இருந்தவர்களும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து 2022 11ஆம் மாதம் வரைக்கும் வளர்ச்சி, பொருளாதார மற்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக மே மாதத்திலிருந்து சித்திரை முடியக்கூடியதான் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். இருக்கின்ற முதலீடுகள் எல்லாம் கவனமாக செய்து கொள்வது ஏற்றத்தை தரும். முடிந்த அளவுக்கு வெளிநாட்டு இருக்கக்கூடியவர்களெல்லாம் உங்களோட முதலீடுகளை தாய்நாட்டில் செய்து கொள்வதும். ஏனென்றால் வெளிநாடு வளர்ந்த நாடு, அது ஜப்பானாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், உங்களுடைய முதலீடுகளுக்கு கஷ்டப்பட்டு உழைப்பு இந்த முதலீடுகளே அந்த நாட்டில் செய்துவிட்டு அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய கலவரத்திலோ கண்டிப்பாக மத முதலீடுகளோ பயந்து விட்டு செல்லாமல் கண்டிப்பாக தாய்நாடு என்றால் சேஃப்டியாக இருக்கும். தாய்நாட்டில் மண்ணில் போட்டுக்கொள்வது நன்மை தரும். இந்த கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கண்டிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சி இப்படி வருகிறது அப்படி வருகிறது வந்த வரைக்கும் லாபம் என்று வெளியில் வந்து விடுவது இந்த 2022ஆம் ஆண்டில் கண்டிப்பாக கன்னியா ராசியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டு கண்டிப்பாக இதுபோல் விஷயங்கள் எல்லாம் பல அர்ஷத் மேத்தாக்கள் உருவாகி நிறைய மக்களை மோசடி செய்வார்கள். மக்கள் பெரிய அளவுக்கு பணத்தட்டுப்பாடில் விழுவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டால் போதும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் புதுசாக வரக்கூடிய அமைப்பு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஏற்படுவதெல்லாம் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படும். ஆனால் 10ஆவது மாதத்துக்கு வரைக்கும் உலகத்தில் பொதுவாக ஒரு நிம்மதியற்ற தன்மை, அன்சர்டனிட்டி என்று சொல்லக்கூடிய பயத்துடன் மக்கள் வாழக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக ஒரு நோய்கள் எது வந்தாலும் இதை பழகி கொண்டு தான் நம்ம வாழ வேண்டிய அமைப்பு ஏற்படும். இனிமேல் இதை மீறுவதற்கோ இதுக்கு லாக்டவுன் ஆறுவதற்கோ உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். உலக சுகாதார துணையும் இதுக்கு ஒத்துக்கொள்ளாது. இது இப்படியே கடந்து போய் இதிலிருந்து சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கொண்டு அதையும் ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏற்படும். மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய வக்கர புத்தி எதையெல்லாம் இயற்கையை சேதப்படுத்தினீர்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இயற்கை மீண்டும் தண்டனை கொடுக்கும். ஏனென்றால் நியாயமான சனி பகவான் மகரமான தன்னுடைய சொந்த வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக எல்லாவற்றுக்கும் விலை கொடுக்கக்கூடிய காலகட்டம். யார் எந்தவித பெரிய தவறுகளுக்கும் இந்த நாடை அழித்தவர்கள், இந்த நாடை சுரண்டியவர்களுக்கு எல்லாம் தண்டனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீதித்துறையாலும் கண்டிப்பாக இயற்கையாலும் கண்டிப்பாக ஏற்படும். யாரையும் பழி வாங்கலாம், அதி செய்யலாம் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடிய காலகட்டம். அந்த கஷ்டம் நம்ம மீது காட்டுவதற்கு ஏதாவது ஆயுத பிரயோகத்தை பயன்படுத்துவதற்கும் கண்டிப்பாக சிலோன் முதல் கண்டிப்பாக நேபாள் முதல் பூட்டானாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை அண்டை அயலான நாடுகள் எல்லாம் இந்தியா மீது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கும் நம்மளுடைய அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுக்கும் அது ஒவ்வொரு மாநில தலைவர்களுக்கும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் உங்களுடன் இருப்பவர்களே செய்யக்கூடிய பாதிப்புகள், தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும். உணவு விஷயத்திலிருந்து, உங்களுடைய வண்டி வாகனத்திலிருந்து, பயணங்களிலிருந்து, ஆகாய மார்க்க பயணங்களாக இருந்தால் நம்ம எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கை. யாரை நம்பி மோசம் போகாமல் இருப்பது தலைவர்களுக்கும் மற்றும் பிரபலமானவர்களுக்கும் பிரபல அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சமூகத்தில் பெரிய மனிதர்களாக பார்க்கக்கூடியவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக 2022ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிரகங்களுடைய அமைப்பு மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய் ராசியில் உதிக்கக்கூடிய கூடிய சந்திரன் கண்டிப்பாக செவ்வாய் ராசியில் ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு புதன் ராசியில் புதன் லக்னத்தில் உதிக்கக்கூடிய ஆண்டாக இது காணப்படுவதனால் கண்டிப்பாக மனிதர்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக தான் நான் பார்க்கிறேன். எனவே எல்லாம் சுபிச்சயம் ஏற்படுவதற்கு எல்லாம் அவரவர்கள் குல வழக்கப்படி மத வழக்கப்படி பிரார்த்தனைகள் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைகள் மட்டும் போராது, அந்தந்த மத வழக்கப்படி செய்யக்கூடிய பூஜைகள், நீர்நிலைகள், இயற்கையை பேணி காப்பது போன்ற விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. பிரசித்தி பெற்றவர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக தான் நான் பார்க்கிறேன். மக்களுடைய அந்த முன்னேற்றம், போராட்டங்கள், ஒரு போராட்டங்கள் இந்தியா முழுவதும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக காணப்படுவதும், அரசியலில் இது அது என்று எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக அரசியலில் மத்தியில் ஆளக்கூடியவர்களாக இருக்கட்டும், இப்பொழுது தேர்தல் வந்தாலும் தேர்தலில் இருப்பவர்களுக்கும் அந்த ஏற்கனவே ஜெயித்து ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் நான் பார்க்கிறேன். அதே சமயம் அது வந்த பிறகு கண்டிப்பாக மார்ச் மாதத்திலிருந்து பலவிதமான திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் ஏற்றப்படும். அந்த ஏற்றப்படக்கூடிய திட்டத்தினால் பலவிதமான பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து அந்த திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு மே மாதத்திலிருந்து உருவாக்கக்கூடிய ஆண்டாக 2022 ஆண்டு காணப்படுகிறது. 2022 புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, 12 ராசிக்காரர்களுமே கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கும். சார், கொரோனா வந்துருமா சார், வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருமா சார் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. அதை முதல்ல தைரியமாக கொண்டு வாங்க. அதுக்காக நீங்கள் அரசாங்கம் சொன்ன அந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதையெல்லாம் விட்டுட்டு, அதாவது எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் என்பது நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் விதி. 2022 நம்ம எப்போவுமே அந்த 12 மணி அடித்து ஒரு நிமிஷம் ஆனாலே அடுத்த நாள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ தானே நம்ம ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு படுத்து தூங்குகிறோம் இல்லைங்களா. ஆனால் சூரிய உதய காலத்தில் இருந்து தான் மறுநாள் பிறக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அந்த 12 மணிக்கு மாறும்போது நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது, என்ன ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது, என்ன லக்னத்தில் அப்படின்னு பார்க்கும்போது கேட்டை நட்சத்திரத்தில், விருச்சிக ராசியில், தனுசு லக்னத்தில் இந்த ஆண்டு 2022 பிறக்குது. நியூமராலஜி பிரகாரம் பார்த்திங்கன்னா சூரியனோட அம்சமான 1ஆம் எண்ணிலையும் 8ஆம் எண்ணிலையும் இந்த ஆண்டு உங்களுக்கு உதயமாகிறது. 1 சூரியன் 8 சனிங்கிறதுனால தகப்பனும் மகனும் சூரியனும் சனியும் இந்த ஆண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இந்த ஆண்டு இருக்கணும். அதே மாதிரி சந்திரன் நீச்ச பெறக்கூடிய விருச்சிக ராசியில் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விசேஷம். அந்த விசேஷத்தை சந்தோஷமாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறத இன்றைய பலாபலன்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு திருப்பு முனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராகு கேது பெயர்ச்சி. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாயினுடைய வீடான மேஷத்துக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் விவகாரமான ஒரு பெயர்ச்சியாக தான் இருக்கும். அதனால் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பயணத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சார், நான் கொஞ்சம் காரெல்லாம் பதமாக பார்த்து ஓட்டிகிட்டு போனேன் சார் அப்படின்னா, நம்ம போகிறது வேறு, ஆனால் எதிரில் வர்றதுங்கிறத நம்ம யோசித்து செய்யணும். அதுதான் அந்த ராகுவினுடைய தாக்கம். அதே மாதிரி சுக்கிரனது வீடான அந்த துலாத்தில் போய் கேது இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பதும் பெண்களுக்கு சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். அதே மாதிரி சனி ஆட்சி பெறக்கூடிய மகரத்தில் போய் செவ்வாய் இங்கே உச்சம் பெறக்கூடிய கிரகமாக இங்கே அமையிறது, மகரத்தில் போய் இருவருமே ஒன்று சேர இருக்கிறாங்க. இந்த காலகட்டம்தான் இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் எல்லாருமே மிக மிக கவனமாக இருக்கணும். இயற்கை அழிவுகள், எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, தீயினால் பிரச்சனை, அரசு ஆள்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தீவிரவாதம் தொல்லை இருக்கத்தான் செய்யும். அண்டை நாடுகள் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை நடக்குது, கிரகஸ்திதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த பலன்கள்லாம் நடக்காது. அதே நேரத்தில் மிக கவனமாக தானங்கள் தர்மங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்களை செஞ்சுக்கிட்டிங்கன்னா, தான தர்மங்கள் செஞ்சிங்கன்னா, பரிகாரம் செஞ்சிங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். ரெண்டாவது, சனி செவ்வாய் சேர்றது, ராகு கேது பெயர்ச்சி, இதையெல்லாம் சொன்னாலும் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி வருட கடைசியில் மாற்றம் இருந்தாலும் அதிசாரமாக போகிறதும் வக்கரமாக வருவதும் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு குருவாக இந்த ஆண்டு இருக்கிறது. 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அரசு ஆள்பவர்கள் அத்தனை பேரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி பயணத்தில் கவனம், இந்த வெளிநாட்டு பயணங்கள், இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தவிர்க்கிறது. அந்த பிப்ரவரியில் இருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த 2022 ஒவ்வொரு ராசி நேயர்களும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னடா திரும்ப இன்னொரு ஒரு கொரோனா வருமா அப்படிங்கிற பயம் வேண்டாம். இருந்தாலும் 2022 எல்லாருமே நம்ம ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஆண்டு தான். மேஷராசி நேயர்கள், முக்கியமாக உங்களுக்கு உஷ்ணத்தினால் உண்டாகக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். இப்போ உஷ்ணத்தினால் அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு ஏற்கனவே ராகுதசா நடக்கும். அதனால் அல்சர்ஸ், வயிறில் இருக்கக்கூடிய வாய்ப்புண்ணு, வயிறு புண்ணு, இந்த மாதிரியான உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் எலுமிச்சம்பழ மாலை மறக்காமல் போடுங்க. ரிஷபராசி, இவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆண்டு தான். ஏன்னா ராகு பகவான் மாறிடுறாரு. பட் ஸ்டில் மற்ற கிரகங்களினுடைய நிலைமைகள் கோச்சார ரீதியாக இந்த ரிஷபராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் சம்மந்தப்பட்டது. இப்போ ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணணும், இல்லை கண் ஆப்ரேஷன், கேட்ராக்ட், இது போல் விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஸோ கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூரிய பகவானை வணங்குவது நல்லது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கு காலை சூரிய ஹோரையில் தீபம் ஏற்றுவது, கோதுமை தானம் செய்வது, செம்பருத்தி பூவினால் சூரிய பகவானை அர்ச்சனை செய்வது மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது. இதைவிட முக்கியம் ரத்த சப்தமி அன்று சூரிய பகவானை வணங்குவது. ரிஷபராசி நேயர்கள் கண்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுவோம். மிதுன ராசி நேயர்கள், இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மிக்ஸ்டு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா அந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 விஷயத்தில் 3மே அவ்வப்போது இந்த புதன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு அவ்வப்போது போகும். இந்த தோல் இருக்கு இல்லையா, இந்த தோல் ஜாயிண்ட்டு, இந்த பெயின், அதுக்கப்புறம் நீ ஜாயிண்ட் பெயின்ஸு, இது ரெண்டும் மிதுன ராசி நேயர்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதுவும் குறிப்பாக அந்த 50 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ சிறிய குழந்தைகள் ஒரு 2 சக்கர வாகனம் ஓட்டும் பொழுதோ, இல்லை சைக்கிள் ஓட்டும் பொழுதோ, இல்லை நடக்கும் பொழுது கீழே விழுந்து போனில் அடிபட்டுக்கிறது. ஸோ எலும்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. இந்த உபாதைகள்லேருந்து கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசி, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய மனசு தான். ஸோ வீட்டில் கொஞ்சம் நிறையா கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகளோட பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்கும்பொழுது டிப்ரெஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது இந்த மனசுக்கு எங்கே தான் நான் போய் ஒரு நிம்மதியை தேடுறது அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ எவ்ரி மண்டே சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். எவ்வளோ முடிஞ்சதோ கோவில்களுக்கு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அண்ட் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் தானம் பண்ணுங்கள். ஏன்னா மனம் ரொம்ப அலைப்பாயும் போது நமக்கு ரொம்ப அதனுடைய அந்த ஒரு கஷ்டம் யார்கிட்டையுமே நம்ம சொல்லிக்க முடியாது இல்லையா. அதற்கு இறைவனின் சன்னிதானம் தான் பெஸ்ட்டு. ஸோ அங்கே போய் உட்காந்து நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. எவ்வளோ முடிஞ்சதோ திங்கட்கிழமை காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது, பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலும் நிம்மதியும் கொடுக்கும். சிம்மராசி, ஏற்கனவே சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் இன்றைக்கி கால் வலி இருந்துச்சுன்னா மறுநாள் வயிறு வலிக்கும், அதுக்கு மறுநாள் தலை வலிக்கும். ஸோ டெய்லி ஏதாவது ஒன்று என்னோடய ஹெல்த்துப்பாக என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க சூரிய ஓரையில். அது மட்டும் அல்லாமல் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். தலை ஞாயிறு அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, அதுவும் நீங்கள் சென்று அங்கேயும் சூரிய பகவானை வணங்கலாம். பிளைண்டு ஸ்கூல் இருக்கு இல்லையா, நிறைய பிளைண்ட் ஸ்கூல் சில்ட்ரன், கண் இல்லாத குழந்தைகளுடைய பள்ளிகள் இருக்குது, அங்கே போயிட்டு கோதுமை தானம் கொடுங்க. அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லா வைக்கும். ஸோ இந்த சூரியனுடைய கோளாறு இந்த சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் குறைபாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒன்று நரம்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை எலும்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வயிறு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு தீபமேற்றி கோதுமை தானம் செய்ய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள், உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய இந்த ஃபுட் ஹேபிட்ஸில் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு வரைமுறை வைத்து கொள்ள வேண்டும். இந்த சுகர் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கலாம், இல்லை ரொம்ப லோ சுகர் ஆகிடலாம். பிபி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இதில் எனக்கு என்ன மாதிரியான ஆரோக்கியம் இருக்கும்னா, சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியில் இருப்பார், அதனால் அது மாறிக்கொண்டே இருக்கும். பட் இன் ஜென்ரல் கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய அந்த டயபெட்டிக்காக இருக்கிறவங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்டு இது வரைக்கும் எனக்கு கிட்னி ஸ்டோன்லாம் பிரச்சனையே வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட வலி வந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைக்கு போங்க. துலாம் ராசி நேயர்கள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அலர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஏற்கனவே இந்த சோரியாசிஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருடம் முழுவதும் இந்த துலாம் ராசி நேயர்கள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு எந்த தெய்வத்துக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பகவான் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறாரு, அதனால் கவனமாக இருங்க. அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருப்பார், நிறைய நாகம்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை அஸ்வத்த பிரதக்ஷணம்னு சொல்கிறது. இந்த அரச மரத்தை வலம் வருவது தினமும் காலை 12 முறை இந்த அரச மரத்தை வலம் வந்தால் உடலில் எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசி, உங்களுக்கு ஏற்கனவே செவ்வாயினுடைய வீடு இல்லையா, ரொம்ப கோபம் வருது, எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோயினால் பாதிப்புகள் வரலாம். வயிறு வலி வர்றது அண்டு அஜீரண கோளாறுகள், இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா உடம்புல நமக்கு லிவர், அந்த லிவர் சார்ந்த பிரச்சனைகள், அதில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள்னால நமக்கு பிரச்சனைகள் வரலாம். கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், ஏற்கனவே இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க டாக்டர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ இது அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கைக்கு பிரார்த்தனை பண்ணி துர்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வணங்கி வந்தால் இந்த மாதிரியான பயம் இல்லை இருந்தால் அது நன்றாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தேரும். தனுசு ராசி நேயர்கள், ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏற்கனவே இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எனக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அடிக்கடி டாக்டரை பார்க்குறது, இல்லை கரெக்டாக டயட் இருக்கிறது, உங்கள் வாக்கிங் மெயின்டைன் பண்ணுறது, உங்கள் சுகர் லெவல்ஸ் பார்த்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆடட் டு இட் கொஞ்சம் இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ன்னு சொல்கிறது, திடீர்னு ஒரு ஜுரம் வர்றது, அந்த ஜுரத்தில் அது என்ன ஜுரம்னே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ன்னு சொல்கிறது, இது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் தனுசு ராசி நேயர்கள் வெளியில் போய் சாப்பிட்றது அண்ட் இப்போ நம்ம கவனமாக இருக்கிறது, மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் கண்டிப்பாக 2 வேக்சினேஷன் கோவிடுக்கு யாரெல்லாம் போடலையோ தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் தேடி போய் 2 வேக்சினேஷனையும் போடுறது நல்லது. மகர ராசினியர்கள். இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த ஜென்ம சனியினால் சில பிரச்சனைகள் இருக்கலாம். உடலில் வந்து ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது வந்து முதுகு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வந்து இந்த வருடமும் கொஞ்சம் தொடருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தால் நல்ல ஒரு ஸ்கேனுக்கு போகிறதோ இல்லை உங்கள் டாக்டர் பார்க்குறதோ ஆர்த்தோவை பார்த்து மெடிசன்ஸ் எடுக்கிறது நல்லது. அண்ட் இதிலிருந்து எனக்கு வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை என்னை பாதுகாத்து கொள்வதற்கோ நான் என்ன செய்யணும்னா, ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வெத்தலை மாலை போடுங்க, அண்ட் நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள், கருப்பு உளுந்து வாங்கி கொடுங்க வடமாலைக்கு. இது எல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். கும்பராசி நேயர்கள், உடல் சோர்வு மன சோர்வு ரெண்டுமே இருக்கும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. இன்றைக்கி உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா மனசு நல்லா இருக்காது, மனசு நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்காது. ஸோ இதிலிருந்து என்னை மீட்டு வருவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் காலை சனி ஹோரையில் தீபம் ஏற்றுங்க. காக்கைக்கு வந்து அன்னம் வைக்கிறது, பசுமாடுகளுக்கு அமாவாசை ஏகாதேசி பௌர்ணமி இந்த திதிகளில் உணவு வழங்குவது, அன்னதானங்கள் மேற்கொள்வது, இது எல்லாமே கும்பராசி நேயர்களுக்கு வந்து இந்த வருஷம் கொஞ்சம் மருத்துவ செலவை வந்து குறைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் கூட உங்கள் வீட்டு அம்மாவுக்கு நல்லா இருக்காது, இல்லை வீட்டம்மாவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ 365 டேஸில் 300 டேஸ் நீங்கள் டாக்டர் வீட்டுக்கு போகிற மாதிரியே இருக்கும். அதிலேருந்து உங்களை குறைச்சிக்கிறதுக்கு இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும். சனிக்கிழமை சனி ஹோரையில் தீபம் ஏற்றுவது, காக்கைக்கு அன்னமிடுவது, ஏகாதேசி அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, அன்னதானங்கள் பண்ணுவது. இந்த வருடம் ஆரோக்கியமாக இருக்கும். மீனராசி நேயர்கள், குரு பகவான் உங்களோட ராசி பரப்புறாரு ஏப்ரல் மாதத்தில். ஸோ ஏற்கனவே சில வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்பொழுதுமே உண்டு இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம். ஸோ நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க. ஒன்று ஓவராக சாப்பிட்றது, இல்லைன்னா சாப்பிடாமல் இருக்கிறது. இது ரெண்டுமே இல்லாமல் கரெக்டாக ஓகே என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸை நான் வந்து கவனமாக வச்சுக்கிறேன், என் சுகர் லெவல்ஸ் பார்த்துக்கிறேன், என் பிபி பார்த்துக்கிறேன், அண்ட் ரெகுலர் செக்அப் நான் டாக்டர்கிட்ட போகிறேன். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ்னு சொல்கிறது, நரம்புகள் திடீர்னு பிடிச்சி இழுக்கிறது, இந்த காஃப் மசில்ஸில் தூங்கிட்டே இருக்கும்பொழுது கிராம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்ட அவஸ்தைகள், இந்த கை சம்மந்தப்பட்ட அவஸ்தைகள் இந்த மீனராசிக்கு நிறையா இருக்கும். நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திருந்தோம்னா அந்த கால் நரம்புகள் எல்லாம் இழுக்கக்கூடியது. ஸோ நிறையா வந்து கொள்ளு தானம் பண்ணுங்கள். இந்த கொள்ளு தானம்ங்கிறது குதிரைகளுக்கு கொள்ளு வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறந்தது. இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய குறையும். அண்ட் எங்கே எங்கே புத்து இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கோ அங்கே வந்து நாகத்துக்கு வந்து நிறைய செய்யுங்க. இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி அது போன்றது இருக்காது. திருவேற்காடு மற்றும் இந்த திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது நல்லது. ஸோ 12 ராசி நேயர்களுக்கும் இந்த 2022ல் நோய்கள் குறைவாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் வருவதற்கு என்னுடைய வாழ்த்து.